ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த மாதிரி 18+ கண்டென்ட்டில் இருக்கிற மூவிஸை போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸ்டோரியே இல்லாமல் வெறும் டப்பா டப் மட்டுமே இருக்கிற மூவிஸ் என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி கண்டென்ட் ப்ளஸ் ஸ்டோரியிலன்னு நல்லா இருக்க டாப் 10 மஜாவான மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக தான் பார்க்கணும். தப்பி தவறி கூட இந்த மூவிஸை நீங்கள் ஃபேமிலியோட பார்த்துறாதீங்க. முக்கியமாக 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க கைஸ். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 10 மூவிஸுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபை ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 பே வாட்ச். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம டுவேன் ஜான்சனும் அவரோட டீமும் ஃப்ளோரிடா பீச்சில் லைஃப் கார்ட்ஸாக வேலை செய்கிறாங்க. நம்ம பிரியங்கா சோப்ரா வந்து அங்கே கிளப் வச்சிருக்காங்க. டுவேன் ஜான்சன் கண்ட்ரோலில் இருக்க அந்த பீச்சில் கொலைகள், ட்ரக்ஸ் கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணமே பிரியங்கா சோப்ரா தானே, டுவேன் ஜான்சனும் அவரோட லைஃப் கார்ட்ஸ் டீமும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த விஷயங்களை இவங்களால நிரூபிக்க முடியல. ஸோ இதை நிரூபிக்க டுவேன் ஜான்சனும் அவரோட டீமும் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள், பீச்சில் நடக்கிற குஜாலான விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. பே வாட்ச் இந்த படத்தோட ட்ரைலரை பார்த்தாலே படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டான மூவி, படம் நல்லா இருக்கு கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.5. நம்பர் 9 DOA டெட் ஆர் அலைவ். 2006 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உலகத்தில் இருக்க பெஸ்ட் ஃபைட்டர்ஸை செலக்ட் பண்ணி DOA அப்படிங்கிற ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது வில்லன் தான். இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா $10 million கிடைக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இதில் நம்ம 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. பட் இந்த பிளேயர்ஸ் வச்சு வில்லன் வேற ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கான். நம்ம 4 ஹீரோயின்ஸும் அடுத்த லெவலுக்கு முன்னேற ஒவ்வொரு பிளேயர்ஸ் கூட நடக்கிற சண்டை, வில்லனோட பிளானை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை எப்படி போட்டு பழக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி. பட் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜாலி ஆயிருவீங்க. மஜாவான மூவி, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.8. நம்பர் 8 டிரைவ் ஆங்கிரி. 2011 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ நிக்கலஸ் கேஜ் வந்து இறந்துட்டாரு. அவரோட பொண்ணை வில்லன் கொலை பண்ணிட்டு குழந்தையை கொண்டு போய் பௌர்ணமி நைட் அன்னைக்கு சாத்தானுக்கு பலி கொடுக்க போறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ நரகத்திலிருந்து தப்பிச்சு வில்லங்கட்ட மாட்டிக்கிட்டு தன்னோட பேத்தியை காப்பாத்த வர்றாரு. நரகத்திலிருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோ பிடிக்க நரகத்தோட பாதுகாவலன்னு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்கிட்டையும் மாட்டாம நம்ம ஹீரோ அவர் பேத்தியை வில்லங்கட்டிருந்து எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல ஓவரான 18+ காட்சிகள் எல்லாம் இருக்கு. ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4. நம்பர் 7 நாக் நாக். 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ இவனுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. இவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அந்த நைட் டைமில் வந்து ரெண்டு பொண்ணுங்க மலைக்காக ஹீரோட வீட்டு பக்கம் ஒதுக்குறாங்க. சரி, மலையில் நனையிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே வர அனுமதிக்கிறாரு. பட் அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவை போட்டு இந்த ரெண்டு பொண்ணுகளும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாளுங்க. நம்ம ஹீரோ இவளுக்கிட்டிருந்து தப்பிச்சாரா இல்லையா, பங்கமான சம்பவங்கள் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாஸ் ஆக்ஷன் ஹீரோ ஜான்விக் வந்து எந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்காரு பாருங்க. சேம் பப்பி சேமா இருக்கு. அந்த மாதிரி படம் தான் கைஸ். 18+ கண்டென்ட்லாம் விரும்பி பார்க்கறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.9. நம்பர் 6 டெட். 2012 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ ஜான்க்கு வந்து சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. கிறிஸ்மஸ் டைமில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேண்டிக்கிறாரு. பேசக்கூடிய டெடி பேர் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக கிடைக்குது. அப்போ இருந்தே நம்ம ஹீரோவும் இந்த டெடி பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஹீரோக்கும் டெடிக்கு இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். நல்ல மூவி தான், பட் இதுலேயும் இருக்குது கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9. நம்பர் 5 பிரானா 3D. 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன எர்த்குவேக்னால ஏரியில் பிளவு ஏற்படுது. இந்த பிளவிலிருந்து பழங்கால மான்ஸ்டர் மீன்களான பிரானாஸ் கூட்டம் வெளியில் வருது. இந்த பிரானாஸ் கூட்டம் பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மக்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. இந்த பிரானாஸை எப்படி அழிக்கிறாங்க, இந்த பிரானாஸோட வெறியாட்டம் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க அந்த மாதிரி சீன்ஸில் நிறையவே இருக்குது. பிரானாஸ் வந்து மனிதர்களை போட்டு கடிக்கிற சீனில் ரத்த கலரையாக கொடூரமாக இருக்கும். ப்ளீஸ் தனியாக மட்டும் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.5. நம்பர் 4 சாரரிட்டி ரோ. 2009 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கேங். இவங்க வந்து ஒரு பையனை பிராங்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பிராங்க் வந்து ஒரு கொலையில் போய் முடியுது. இந்த கொலையை இவங்க அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு கேங் ஒன்று கூடுறாங்க. பிராங்கில் கொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ஒரு மர்மமான நபர் வந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கொலையில் பண்ணுற அந்த நபர் யார், இவங்கிட்டருந்து பொண்ணுங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் கைஸ். செம்ம சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. அதே மாதிரி இந்த படத்தில் பயங்கரமான சீன்ஸும் இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.1. நம்பர் 3 பேசிக் இன்ஸ்டிங் 2. 2006 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரைட்டரான கேத்ரின் ஒரு லேடி, இவ வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் ஸ்டாரை கொலை பண்ணிடுறா.
இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. பட் இதுல இருந்து இவ ஈஸியா வெளியில வந்துடுறான். இதுக்கப்புறமா தொடர்ந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகளுக்கு கேத்ரின் தான் காரணம்னு இந்த லேடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் சந்தேகப்படுறாரு. ஸோ அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை நீங்க யாரும் இல்லாதப்ப மட்டும் பாருங்க, 18+ தான். பட் சூப்பரான மிஸ்டரி த்ரில்லர் மூவி. இந்த படத்துல கேத்ரின் சொல்லிட்டு ஒரு லேடி ரைட்டர் வருவாங்க பாத்தீங்களா, அவங்களோட வாய்ஸ் வந்து அப்படியே உங்களை கட்டி இழுத்துரும். அந்த அளவு அந்த வாய்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். 18+ மூவி அப்படிங்கறத தாண்டி ஒரு சூப்பரான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.3. நம்பர் 2, அமெரிக்கன் பியூட்டி. 1999 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ லெஸ்டருக்கு வந்து ஒய்ஃபு பொண்ணுன்னு ஒரு குடும்பம் இருக்கு. லைஃப் கொஞ்சம் மொக்கையாக போயிட்டு இருக்கு. பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆஞ்சலாவை ஹீரோ மீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அழகில் மயங்கி அந்த பொண்ணை லவ் பண்ண ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஹீரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே சமயத்தில் ஹீரோட ஒய்ஃபும் தப்பான வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட பொண்ணும் தப்பான வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க ஹீரோட ஃபேமிலி அண்ட் ஹீரோ இவங்களோட ஸ்டோரி தான் இந்த மூவி. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து மொத்தமாக 5 ஆஸ்கார் வின் பண்ணிருக்கு. நீங்க இந்த மூவியை தனியா தான் பார்த்தாகணும், இல்லனா வீட்ல அடிதான் கிடைக்கும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.4. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க படம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆன தி ஹேங் ஓவர் 2. 2011 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பில் ஸ்டு ஆலன் டஃப் நாலு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாலு பேருமே ஸ்டூவோட கல்யாணத்துக்கு தாய்லாந்துக்கு போகிறாங்க. அங்கே போன இவங்க பேச்சுலர் பார்ட்டியை கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் மப்பு தெளியுது. நைட் இவங்க என்ன அலப்பறை பண்ணாங்கன்னு சுத்தமாகவே இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. நைட் இவங்க கூட சேர்ந்து மப்பு போட்டிருந்தா ஸ்டூவோட மச்சான் வேற காணாமல் போயிட்டான். இவனை தேடி போகிற மூணு ஃப்ரெண்ட்ஸும் சந்திக்கிற சிக்கல்கள், இவங்க பண்ணுற அலும்புகள், ஸ்டூவோட மச்சானை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. வேற லெவல் மூவி. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பாருங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் கூட ஓரளவு தான் இருக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டில் தான் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன் கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.4. கைஸ் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக மட்டும் பாருங்கள். இந்த 10 மூவிஸில் என்னோட ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டிங்கன்னா ஹேங் ஓவர் 2. உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.